தமிழகம் முழுவதும் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடைமுறைகள் பற்றி தொடக்க கல்வி இயக்குனர் அறிவொளி எல்லா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு. அதில் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் சேராத மாணவர்கள் எவரும் இல்லை என்று நிலை உருவாக்கப்படணும். 86வது சட்ட திருத்தத்தின்படி தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். 5 வயசுக்கு மேற்பட்ட மாணவர்களை 100% அரசு பள்ளிகளில் சேர்ப்பது ஹெட்மாஸ்டர்ஸ் உதவி ஆசிரியரோட தலையாய கடமையாகும். பள்ளியின் சாதனைகள், வளர்ச்சி, பல்வேறு வகையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், கல்வி முறை, பாதுகாப்பு பற்றி பெற்றோர் ஆசிரியர் கூட்டம், பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் மூலமா பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லலாம். தனியார் பள்ளிக்கு நிகரா இணைய வழி பாட கற்பித்தல் பற்றியும் வாட்ஸ்அப் வழியாகவும் ஆசிரியர் மாணவர் பாட பரிமாற்றங்கள் பற்றியும் பெற்றோர்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் தெரிவிக்கணும். அரசு வழங்கும் சிற்றுண்டி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்க்கையை அதிகரிக்கலாம். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னார்வலர்கள் வீடு வீடா போயிட்டு கண்டறிஞ்ச 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல சேர்க்க உதவிடணும். இந்த வழிமுறைகளை பின்பற்றி 2022-23 கல்வியாண்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட சேர்க்கையை அதிகரிக்கணும்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகம் முழுவதும் டீச்சர்ஸ்க்கு இன்னையிலிருந்து பள்ளி கல்வித்துறை புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. 1-5 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாடம் நடத்துகிற டீச்சர்ஸ்க்கு கோடை விடுமுறை 5ஆம் தேதியோட முடிவடைந்ததா அறிவிக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறை நடத்தும் எண்ணும் எழுத்தும் பயிற்சி வகுப்புல டீச்சர்ஸ் பங்கேற்கிற வகையில கோடை விடுமுறை குறைக்கப்பட்டிருக்கு. இன்றிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பள்ளி கல்வித்துறை நடத்தும் எண்ணும் எழுத்தும் பயிற்சி வகுப்புல பங்கேற்கும்படி ஒருங்கிணைந்த கல்வி திட்ட இயக்குனர் சுதன் உத்தரவிட்டிருக்காரு. இதனால டீச்சர்ஸ் எல்லாரும் இன்றிலிருந்து, அதாவது June 6ஆம் தேதியிலிருந்து பள்ளிக்கு வரணும்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, பணி ஓய்வு பெறும் டீச்சர்ஸ தலைமை ஆசிரியரே பணியிலிருந்து விடுவிப்பு செய்யலாம். வயது முதிர்வின் காரணமா ரிட்டையர் ஆகிற டீச்சர்ஸ் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை, தணிக்கை தடை எதுவும் நிலுவையில் இல்லைன்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா தலைமை ஆசிரியரே பணியிலிருந்து விடுவிப்பு செய்யலாம்.